1980களில் தமிழ் வாசிப்பை துவங்கியவர்களுக்கு ராணிமுத்து என்ற இதழின் இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ராணிமுத்து என்பது ஒரு சகாப்தமாக இருந்தது. பல பல பிரபலமான எழுத்தாளர்கள், பிரபலமான கதைகள், சில கதைகள், சில சினிமா கதைகளுக்குமே இது உரமாக அமைந்திருந்தது. இதோ இங்கே என்னிடம் உள்ள 1970களில் வெளிவந்த ராணிமுத்து இதழ்களை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். இதை வார்த்தையாக வர்ணித்தவுடன் தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்து கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகின்றது என்ற உணர்வு வருகிறது. இந்த கதையை மறுபடியும் படிப்பதாக இருப்பினும் சரி, புதிதாக படிப்பதாக இருப்பினும் சரி, அந்த ஒரு கால வித்தியாசம் பெரிதாக தெரியவில்லை. இந்த ஆசிரியர்களின் பல கதைகளை வேறு வேறு நாவல்களில் படித்திருக்கிறேன். நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அதே ஆசிரியர் அதே கதைதான் என்றாலும் அது ராணிமுத்து இதழில் வெளிவந்ததாக இருப்பின் அதை ஒரு தடவை மீள் வாசிப்பு செய்து பார்க்க நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதை பலமுறை நான் செய்திருக்கிறேன் பல புத்தகங்களுக்கு. ராணிமுத்துவில் வெளிவந்த கதைக்கும் பாக்கி பரிசுரத்திலிருந்து வெளிவந்த கதைக்கும் கதை கரு எல்லாம் அதைவாக இருந்தாலும் அவங்கள் உபயோகித்த அந்த ஃபாண்ட் சைஸ், சில வார்த்தைகள் நடுநடுவே எடிட் செய்யப்பட்ட சில வாக்கியங்கள், இது ஒரு புது பரிமாணத்தை நமக்கு காமிக்கின்றன. இதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி இரு புத்தகங்களையும் கையில் கொண்டு வித்தியாசப்படுத்தி பார்த்தால்தான் நமக்கு தெரியும். ராணிமுத்து இதழ் என்பது வெறும் இரசக்கதைகளுக்காகவும் அல்லது மர்மக்கதைகளுக்காகவும் மற்றும் விற்கவில்லை. அது விற்பனையில் சாதனை படைத்தது என்றால் அதில் எடிட்டோரியல் டெக்னிக் பெரும் பங்காற்றி இருக்கிறது. இந்த பதிவின் இறுதியில் ஓவியமானது, அந்த அட்டைப்படத்தில் உள்ள ஓவியமானது எப்படி மாற்றமடைந்தது, ஒரு முதலில் 70களில் வந்த ஓவியமும் 80-90களில் வந்ததும் பிற்பாடு வருவதும் எப்படி புகைப்படமாக மாறியது என்பதற்கு ஒரு 2-3 புத்தகங்களை உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறேன், இணைத்துள்ளேன். இவ்வளவு தூரம் பொறுமையாக பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.